Hi friends, I'm Arun from Drone Academy. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி மேக்ஸ் பார்ட்டு 12 பார்க்க போகிறோம். சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 55 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதேமாரி ஒரு 5 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்விகளோட தொகுப்பில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு 5 கேள்வி பார்க்க போகிறோம். ஸோ என்னன்றதை பார்த்துருவோம். முதல் கேள்வி, அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி விகிதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா தனி வட்டி கணக்கிலே மிகவும் சிம்பிளான கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு தான். சரி, பேசிக் மாடல்னு சொல்லுவாங்க. என்னென்னா தனி வட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வட்டியும் மாறாது, வட்டி தொகையும் மாறாது. சரிண்ணா, அதாவது வட்டி விதம் மாறாது, வட்டி தொகையும் மாறாது, ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் ஏறிட்டுருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய்க்கு 10% வட்டி ஒரு வருஷம் தரேன்னா, அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வட்டினா அடுத்த வருஷம் அதே 100 வட்டியோ தான், அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 100 தான் இருக்கும். அந்த வட்டி தொகைன்றது பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அதே அளவு தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர மாற்றம் வராது. அதே பார்த்தீங்கன்னா அந்த வட்டியிலும் அந்த 8% அதே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அதே 8% தான் இருக்குமே தவிர அந்த வட்டி தொகையும் பார்த்தீங்கன்னா ஏறாது. சரிங்களா, ஸோ அப்போ ஒரே லெவலில் ஈக்குவலாக தான் மாறிட்டுருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி தனி வட்டி தொடர்பான கேள்வி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 விதமான விஷயங்கள் இருக்கா பாருங்கள். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசல், அசல்னா அந்த தொகை அதுவும் இருக்குது. எவ்வளோ இருக்குது? இங்கே 10,000 ரூபாய் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் இருக்கா பாருங்கள், அந்த பர்சன்டேஜ்னு போட்டிருக்கோம் இல்லை சதவீதம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 8%னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது தொகையும் இருக்குது, சதவீதம் இருக்குது, 5 ஆண்டுகள். ஸோ எத்தனை ஆண்டுகள் அதையும் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுன்னா 300 பெருக்கி 100 வகுத்துங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண தேவை. அதாவது தொகை, வட்டி வீதம், ஆண்டுகள், இது மூணும் தனி வெளியில் கொடுத்துட்டாங்கன்னா எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணுறீங்க? 300 பெருக்கீங்க. பெருக்கினா வரும் 10,000 x 8 x 5 என்ன பண்ண 100 வகுத்துக்கு சொன்னேன், வகுத்தான வரும் 2 0க்கு, இங்கே 2 0 காலி, இப்போ வரும் 8 5 40, இங்கே என்ன இருக்குது? இங்கே 1 0 இருக்கு, இங்கே 1 0, அந்த 2 அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்தானே வரும் 4,000 ரூபாய். ஸோ அப்போது 10,000 ரூபாய்க்கு 8% வட்டி போட்டு 5 ஆண்டுக்கு பின்னாடி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரிங்களா, சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டி தொகை. சரி, இப்போ நான் இதிலே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு நான் ஹோம் இருக்கேன். ஒரு ஹோம் இருக்கு என்னென்னா, சரி ஓகே, இதே தான் கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி விகிதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். எனில் 5 ஆண்டுகள் முடிவில், இது நல்லா கேட்டுங்க, 5 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை எவ்வளவு? இதான் கேள்வி. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பெறக்கூடிய மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன், அதுக்குன்னு ஆன்சரை சொல்லுங்கள். சரிங்களா, ரெண்டாவது கேள்வி, 57th கேள்வி, 63% ஆஃப் 3 × 4/7 இஸ், அதாவது என்ன சொன்னால் 3 × 4/7 63% காண்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பின்னத்தில் அதனுடைய பர்சன்டேஜை கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதாவது 3 × 4/7 63% எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி போகலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ இந்த கலப்பு பின்னத்தை என்ன பண்ணுறீங்கன்னா எலி பின்னமாக மாற்றுங்க. எலி பின்னம் எப்படி மாற்றுறான்னா, ஒன்றும் இல்லை, நான் ஈஸியாக சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். என்ன 3 × 4/7 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 × 4 வந்து பெருக்கிக்குங்க. என்ன வரும்? 7 × 3 = 21. பெருக்கணும் என்ன வருது? இங்கே 21 இருக்குங்களா, இந்த 21 பண்ணிங்கன்னா இந்த 4 கூட்டிக்குங்க. புரியுதுங்களா? கீழே வந்து கீழேருந்து மேலே போகும்போது பெருக்கணும், அந்த பெருக்கி வரக்கூடிய விடையை தும்பிட்டு என்ன பண்ணோம், மேலே இருக்க அதாவது தொகுதி இருக்கக்கூடிய எண்ணோட என்ன பண்ணோம், கூட்டிக்கணும். அப்போ 21 + 4 என்ன வரும்? 25 / இந்த 7 அப்படி தான் போட்டோம். இந்த 7 வந்து இப்பவுமே இருக்கும், இது நிலையானது. சரிங்களா, அதை மாற்றக்கூடாது. அப்போ அடிப்பாகத்தில் அந்த 7 அப்படியே போட்டுங்க. இப்போ நான் ஆச்சு, அப்போ 3 × 4/7 நம்ம எப்படி போட்டுருக்கோம், 25/7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன போட போகிறோம், கணக்கு போட போகிறோம். அப்போ என்ன பண்ணால், இப்போ பர்சன்டேஜ் இருக்குது, பர்சன்டேஜ் என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு அந்த தொகையை என்ன பண்ணணும், 100 அந்த பர்சன்டேஜை வகுத்துட்டா போதும். அப்போ 25/7 × 63 பர்சன்டேஜ் எப்படி போடலாம், 63/100 பர்சன்டேஜ்னு போட்டாலே கீழே 100 தான் அர்த்தம். இப்போ போட்டு பாருங்கள், 1 7 9 63 இங்கே இருக்குது, 25 அமைப்பு போட்டால் வரும் 1 25 25 4 25 100 அப்படின்னா இருக்குன்னா 9/4 இதை வந்து கீழே ஆன்சர் இருக்குது. இப்போ இதை நம்ம இன்னும் சுருக்கலாம், ஏன்னா வந்து கீழே சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின் போது சுருக்கா என்ன வரும், 1 4 4 2 4 8 வந்துச்சுன்னா அப்போ இங்கே 9 இருக்குது, 8 9 போச்சுன்னா மீதி 1 இருக்குது. ஸோ 1 இருக்குன்னா அப்புறம் வரும் 1 4 அமைப்பில் வராது. அப்போ வரும் புள்ளி வச்சு அந்த 1 10 0 சேர்த்தா 10 ஆகிடுது. அப்போ 10 8 4 இருக்குது, 2 4 இருக்குது, ஏன்னா 4 8 அப்படின்னு வந்துடும், மீதி 2 மீறும். சரிங்களா, அப்போ 0 சேர்த்துனா வரும் 20 ஆகிடும். அப்போது 5 × 20 அப்போது 2.25 இது வந்து ஆன்சர் இருக்கா பாருங்கள், 2.25 ஆப்ஷன் 7 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான்
சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது மூணாவது கேள்வி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேள்வி. ஒரு இரும்பாலான உருளை வடிவத்தூணின் மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது. உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர், ஆரம் 6 சென்டிமீட்டர், மேலும் கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் தூணின் கன அளவு என்ன? சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கணக்கிட நம்ம இது எப்படி போடலான்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு எது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த வடிவத்தை நம்ம போட்டலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உருளை வடிவ தூண் இருக்கான். சரிங்களா, உருளை வடிவ தூணாக எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இதான உருளையே, உருளையில் இப்படி ஒரு தூண் இருக்குது. இந்த தூணுக்கு மேலே பார்த்தினா ஒரு கூம்பு, கூம்பு பார்த்தா இப்படி கூறக்கூடிய பகுதி தான் அந்த கூம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூம்பு வந்து நிற்க வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த உருளையோட உயரம், உயரம்னா ஹைட்டு. சரிங்களா, இதான் ஹைட் சொல்லுவாங்க. இந்த ஹைட்டோட அளவோடு சொல்லியிருக்காங்க 49 சென்டிமீட்டர். ஓகேவா, அதை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதனுடைய ஆரணம் சொல்லியிருக்காங்க 6 சென்டிமீட்டர். எவ்வளோ, 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கூம்போட ஆரம் என்ன இருக்கும், 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா அதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கூம்பு என்ன பண்ணிக்காங்க, அந்த உருளை மேலே நிற்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த கூம்போட ஆரமும் உருளையோட ஆரம் சமம், இதனால தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. அதேமாதிரி என்ன கொடுத்துட்டாங்க, கூம்போட உயரமும் கொடுத்துட்டாங்க. இதை வந்து கூம்போட உயரம், அதாவது அந்த கூம்போட ஆரத்தோட மையப்புள்ளியிலேருந்து அந்த கூம்போட உயரத்தோட மையப்புள்ளி தொடரக்கூடிய பகுதி தான் அது உயரம் சொல்லுவாங்க. இந்த உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 14 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ நம்மலாம் கேட்குறாங்கன்னா, இந்த அந்த ஸ்ட்ரக்சரோட அந்த மொத்த தூணோட கனளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன போடலன்னா, இது ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். சரிங்களா, இது வரைக்கும் ஒரு பார்ட்டு, இதுக்கு இந்த இது பார்ட்னன்னா உருளை. சரிங்களா, உருளையோட கனளவு ப்ளஸ் என்ன பண்ணோம், கூம்போட கனளவு. இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு உண்டான ஆன்சர் வந்துடும். சரிங்களா, உருளையோட கனளவு கொண்டு ஃபார்முலாது பையார் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா, ப்ளஸ் கூம்போட கனல வரும் 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண போனால், கூம்போட கனலை கண்டுபிடிக்க போகிறோம், ப்ளஸ் உருளையோட கனலை கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் தான் அது, அந்த மொத்த தூணோட பரப்பளவு. சரிங்களா, நம்ம இதை வச்சு கணக்கு போடலாமா? ஓகே, ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன், ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மை எழுதிக்கலாம். என்ன, கூம்போட கனல் என்னது 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா, ப்ளஸ் உருளையோட கனல் அது பையார் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே சப்ஜெக்ட் பண்ணலாம். 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அதனுடைய ஆரம் எது, கூம்போட ஆரம் 6 சென்டிமீட்டர். ஏன்னா ரெண்டுத்துக்குமே 6 தான் வரும். அப்போ 6 × 6 ஹெச் எவ்வளோ, ஹைட்டு கூம்போட ஹைட்னா சொல்லியிருக்காங்க 14 சென்டிமீட்டர் ப்ளஸ் அடுத்து 22/7. ஏன்னா உருளைக்கு கனாலும் பையா ஸ்கொயர் ஹெச், பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 6 இன்ட்டு 2 ஆர் ஸ்கொயர்ன்றதுனால ஹெச் எவ்வளோ வேல்யூன்னு கொடுத்துறாங்க 49. ஸோ 49 நான் மேலே போகிறேன், இங்கே 49 இடம் பத்தில். சரி, 49 இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சிக்கலாம். சரிங்களா, என்னென்ன அடிக்கலாம், இங்கே 1, 7, 2, 14. ஒரு நிமிஷம் இருங்க. ஆறு ஆறு 49. ஓகேங்களா, கலர் மாற்றினா ஒன்று அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், 1, 7, 2, 14. ஓகேங்களா, அதுமாதிரி 1, 3, 3, 3, 6. ஓகேவா, இங்கே வந்து பண்ணிக்கலாம் 1, 7, 7, 49. சரிங்களா, இப்போ மீதி என்ன இருக்குது பார்த்துங்க, 22 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 22 × 6 × 2 × 2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 22 இருக்குது. இல்லைங்களா, 22 × 6 × 6 இங்கே 7 இருக்குது. இப்போ 22 × 6 × 6 × 7. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போனால், இதை ஃபஸ்ட்டு கூட்டி போட போகிறோம், அதை போய் இது ரெண்டுத்தையும் கூட்டி, சாரி இதை பெருக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பெருக்கணும், அப்புறம் இதை பெருக்கணும். ரெண்டுத்தையும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு உண்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூம்போட கனல பெருக்கணும், என்ன வருதுன்னா 528. சரிங்களா, இதை நீங்கள் கூட்டி பாருங்கள், சரி பெருக்கி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். நான் ஆல்ரெடி பெருக்கி வச்சுனால போகிறேன். 528 ப்ளஸ் என்ன பண்ணோம், இப்போ இதை பெருக்கணும். இதை பிறகு என்ன ஆன்சர் வருதுன்னா 5544. 5544 இதான் வந்து ஆன்சர் வருது. ஸோ என்ன கூட்டினா நமக்கு என்ன கிடையாது ஆன்சர், 6072. ஓகே, 6072 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஏன்னா ரெண்டாவது பிரிக்கணும்ல, ஸ்கொயர் வந்ததுனால அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கும்போது ஸ்கொயர் தான் வரும். ஸோ அப்போனா வரும் 6072 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து இதுக்குன ஆன்சர். அப்போனா வரும் ஆன்சர் 6072 சென்டிமீட்டர் வரும். இது எங்கே வருதா பாருங்கள், சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் பியில் 6072 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே.
அடுத்தது மூணாவது 59வது கேள்வி என்னென்னா, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் காண்க. அது என்ன சொல்லணும்னா, ஒரு வீட்டோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா கட்டும் போது எவ்வளோச்சுன்னா 15 லட்சரூபாய் இருந்திருக்கு, சரிங்களா? அதனுடைய வேல்யூ இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணுறது என்ன பழசாயிருச்சோன்னா அவரும் அதனுடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும், சரிங்களா? தேய்மான ஏற்ற மாதிரி அதனுடைய மதிப்பு குறையிறது இயற்கை தான். அப்படின்னும்போது 15 லட்சத்துல என்னன்னா 12 லட்சமாக குறைஞ்சிச்சு, சரிங்களா? அப்படி குறைஞ்ச உடனே அது எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டுறாங்க. அப்போது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 3 லட்சரூபா, சரிங்களா? எவ்வளோ 3 லட்சரூபா குறைஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளான லாஜிக் மெத்தட் தான், சரிங்களா? என்ன சொல்ல போனால், இப்போது குறைஞ்ச சதவீதன்றது நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, குறைந்த சதவீதத்தோட காணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, அப்போ 15 லட்சன்றது பார்த்தீங்கன்னா 100%, ஓகே? ஏன்னா அது ஃபுல் அமௌண்ட், அதான் நான் இருக்குது 12 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அப்போ அதை வந்து கழிச்சு நம்ம போட்டு போகிறது ஈஸியாக வந்துடும். ஸோ அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா, அந்த 15 லட்சன்றது தான் பார்த்தீங்கன்னா 100%, சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் நான் பொறுத்தீங்க 15 லட்சன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ 100%, இது ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 5 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ லட்சம் குறைஞ்சிருக்கு, 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணோம், அப்போ அந்த குறைஞ்ச 3 லட்சம் மட்டும் எவ்வளோ சதவீதம் நமக்கு தெரியும், அதான் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, ஓகேவா? மொத்தம் வந்து 15 லட்சன்றது 100%, இதில் குறைஞ்சது மொத்தம் எவ்வளோ 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ 3 லட்சம் குறைஞ்சது எவ்வளோ சதவீதம் அப்படின்னா என்ன பண்ணோம், இப்போ 3 லட்சம் இவங்கள்ட்ட எவ்வளோன்னு தெரியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நேர்மறை, ஏன்னா லட்சம் வந்து குறைஞ்சா பர்சன்டேஜும் குறையும், சரிங்களா? அப்போ நான் வரும் நேர்மறை, நேர்மறைலாம் தலைகீழாக போடணும். தலைகீழாக போனால் எப்படி போட போகிறோம், 3 லட்சம் ஃபஸ்ட்டு போடணும், போடலாங்களா? 3 லட்சம் / 15 லட்சம் இன்ட்டு 100. இப்போ போட்டு அடிங்க பார்க்கலாம், 1, 2, 0 இந்த 2 0 காலி, 1, 2, 3 இங்கே 3 0 இருக்குது, இங்கே மேலே 1, 2, 3 0 அடிச்சிடலாம். இப்போ நான் கிழக்கு கீழே வந்து 15 இருக்குது, மேலே என்ன இருக்குது 300 இருக்குது. அப்போ நான் அடிச்ச வரும் 3, 5, 5, 6, 5, 30 1 0 போடணும், 60ங்களா? அப்போ நான் வரும் திரும்ப 3, 5, 7 1, 3, 3 2, 3, 6 பக்கத்தில் 0 இருக்குது, 20. அப்போது 20% வந்து குறைஞ்சிருக்கும். இந்த 20% எங்கே இருக்குது ஆப்ஷனில், சூப்பர், ஆப்ஷன் ஏலே இருக்குது, 20% குறைஞ்சிருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு வீட்டின் விலை 15 லட்சத்து ரூபாயிலிருந்து 12 லட்சமாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் எவ்வளோ சொல்லிட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஃபஸ்ட் ஆன்சர் என்னது, 20% நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக குறைகிறது, ஓகேங்களா? இது 15 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக குறையுது. 10 லட்சம் வேணால் 9 லட்சம் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? 15 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாயாக குறைகிறது எனில், ஓகேங்களா? எனில் குறைந்த சதவீதம் காண்க. ஸோ எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கும், இவங்க வந்து 12 லட்சம் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு 9 லட்சம், ஆனால் அந்த வீட்டோட மதிப்பு 15 லட்சம் தான், 15 லட்சத்துலேருந்து 9 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 6 லட்சரூபா குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த 6 லட்சம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள், ஓகேங்களா? அதான் உங்களுக்கு உண்டான கேள்வி. அடுத்தது 60வது கேள்வி, கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை 2 வருடத்தில் 3 மடங்காகிறது எனில் அது எத்தனை வருடத்தில் 27 மடங்காகும். என்ன சார் இவ்வளோ பெரிய கணக்காக இருக்குது, எப்படி சார் பொறுத்துனா, சிம்பிளான லாஜிக் தான், ஒன்றுமே கஷ்டப்படுத்தவில்லை. கூட்டி வட்டி பெறும் ஒரு தொகை 2 வருஷத்தில் என்ன ஆகுதுன்னா 3 மடங்காக மாறும் சொல்கிறாங்க. கூட்டு வட்டியில் ஒரு 1000 ரூபா போட்டால் என்ன ஆகுதுன்னா 2 வருஷத்துலன்னா அது 2000 ரூபா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட்டு வட்டி முடியல, சரிங்களா? சார் 3 மடங்காக ஆகுதுன்னா வரும் 3000 ரூபா மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஏனில் அதே தொகை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்தில் 27 மடங்கு ஆகும் அப்படின்னா இருக்கீங்களே, சரிங்களா? 2 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுதுன்னா அப்போது எத்தனை வருஷத்தில் 27 மடங்கு ஆகுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம ஈஸியாக போடலாம். எப்படி போடலாம்னா, இதே மாதிரி வச்சு இந்தமாதிரி கணக்கு எல்லாமே நம்ம ஈஸியாக போடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 2 பார்ட்டாக பிரிச்சுலாம். இங்கே என்னென்ன பார்ட் இருக்குது, 1 ஆண்டு இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மடங்கு இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்னா சொல்லியிருக்காங்க 2 வருஷத்தில் 3 மடங்காக மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷத்தில் 27 மடங்கு ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா? 2 வருஷத்தில் 3 மடங்கு, அதே மாதிரி 27 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தருது, 3 கியூப், நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ இந்தமாரி கணக்கு கேட்டாங்க, அதாவது கூட்டு வட்டியில் இந்தமாரி கணக்கு கேட்டாங்கன்னா இந்த மாடல் தவிர்த்து வேறு எந்த மாடலும் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? எப்படி இருக்குன்னா கியூப் மடங்காக தான் இருக்கும். எப்படின்னா இப்போ இங்கே பார்த்தோன்னா மேலே என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய கியூப் தான் கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு தொகையானது 2 வருஷத்தில் பார்த்தோன்னா 2 மடங்காகிறது எனில் அது வந்து பார்த்தோன்னா எத்தனை வருடங்களில் பார்த்தோன்னா 8 மடங்காகும் அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா ரெண்டோட கியூப் தான் என்னது, 2 கியூப் தான், 8 வரும், சரிங்களா? அப்போ என்ன இருக்குன்னா மேலே என்ன மடங்கு கொடுத்துருக்காங்க அதனுடைய
கியூப் மடங்கு தான் பார்த்தீங்கன்னா ஏன் கொடுப்பாங்க, கீழே கொடுப்பாங்க. சரிண்ணா நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, அந்த கியூபால் என்ன பண்ணுவீங்க அந்த நம்பரை பிரிக்கினா ஈஸியாக வந்துடும். ஸோ எப்படின்னா இப்போது என்ன இருக்குது, 23 இருக்குது. ஸோ இங்கே 27 இருக்குது. சரி 27 எடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 3 × 3 இப்போ என்ன வரும், 3 × 9 = 9 × 9 = 27 அப்படின்னா வரும், இது 3 கியூபு. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இதில் மேலே என்ன இருக்குது, 3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. ரெண்டுத்தையும் இப்போ இருக்குங்க என்ன வரும், 3 × 6 அவ்வளோதான். இதுதான் அதுக்குண்டான ஆன்சர். ஸோ அப்போது அதனுடைய மடங்கால் அது எத்தனை வந்து எத்தனை மடங்காக மாறிக்குன்னா என்ன வரமாக இருக்குது, இந்த 3 மடங்கு சேர்த்தானே அது 27. அப்போ அந்த மடங்கோட அந்த ஆண்டை வந்து பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் தான் இது, என்னது, 2 × 3 = 6. இங்கே 6 இருக்கா, ஆப்ஷன் பிலே இருக்குது. ஸோ நம்ம கண்ணை முடின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இதை நம்ம பார்க்கறது பெரிய கணக்கு மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக போட்டலாம். என்ன சார் கூட்டு வட்டி கொடுத்துறாங்க, ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கல, ஒரு தொகை கொடுக்கல, ஒரு ஆண்டு கொடுக்கல, எப்படி சார் போகிறதுனா, சிம்பிளான லாஜிக் தான், ஒன்றும் இல்லை, ஆண்டு கொண்டாந்து அந்த லைன் போட்டுங்க, மடங்கு கொண்டாந்து. ஸோ 2 வருஷத்தில் 3 ஆகுதா, அப்போது 27 மடங்கான எத்தனை வருஷம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா இதை நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். அதாவது அது அந்த ஃபஸ்ட்டு கூடிய மடங்கை வந்து மட்டும் கம்பேர் பண்ணுங்கள், 3 27 மடங்காக மாறுது. ஸோ இப்போ இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, 3 கியூப் தான் 27. அப்போ இது 3 பெருக்குங்க, அப்போனா பண்ணோம் இந்த ஆண்டியும் 3 பெருக்கணும், அப்போ 3 × 6 முடிஞ்சு போச்சு. சிம்பிள் லாஜிக் தான், இந்த மடங்கு 3 பெருக்குங்க, அப்போனா பண்ணோம் 3 பெருக்குங்க, அப்போனா பண்ணணும் அந்த ரெண்டையும் 3 பெருக்குங்க, அப்போ 3 × 6 ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கணக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியோட வந்து ஒரு 60 கணக்கு வந்து முடிக்கிறோம். ஸோ வெற்றிகரமாக ஸோ இந்த கணக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியலாம் வந்து கே கமெண்ட்டில் கேளுங்க, நான் இன்னொரு கூட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி தயவுசெய்து வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதிச்சிங்க. ஸோ நம்ம சிறுக சிறுக பார்த்தா கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 400 இல்லை ஒரு 500 கணக்காக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே வந்து போதுமான அளவு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த கணக்கை நம்ம ரிப்பீட்டடாக வந்து வீட்டில் போட்டு போட்டு பார்த்தாலே மனப்பணம் பண்ணால் கூட போதும், அதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 கேள்விகள் வந்துடும். ஒரு 3 கேள்வி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமில் வந்து புதுசாக இருக்கிறாங்களே தவிர, மீதி இருக்கக்கூடிய அந்த 20-22 கேள்விகள் வந்து ப்ரீவியஸ் ரிக்வஸ்ட் வந்து அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் ப்ரீவியஸ் ரிக்வஸ்ட் வந்து நல்லா படித்து தரவு பண்ணாலே போதும். இதிலேருந்து நீங்கள் ஒரு 20 கேள்வி எடுக்கலாம், மீதி அந்த 5 கேள்வி மட்டும் தான் நம்ம ரொம்ப பண்ணுவோம் புக்கில் வந்து இந்த டெப்த்தாக இறங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இந்த கொடுத்துருக்க 2 ஹோம்ஒர்க்கு போடுங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.